கொஞ்சம் நல்லா இருக்கும். அவரு ஆயத்துல ஒண்ணுதான் தப்பு பண்ணுவாப்பில்ல, இதுல பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறோம். ஆனா சூப்பரா இருக்கும் ப்ரோ, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதான் என்ன ஜெயிலரு படம் பேரை வச்சு என்ன திரும்ப செக்யூரிட்டி கார்டா இருப்பாருன்னு தோணுது. ஜெயில தர்பார் பயங்கரமா இருந்துச்சு, எப்பல்ல ஹிந்தி படம் மாதிரியே. மூவி வந்துட்டு இதுக்கு முன்னாடி பீஸ் பண்ணாங்க, ஜெயிலர் வந்துட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா ஜெயிலர் சூப்பர். வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ தலைவரோட லுக்கு, தலைவருக்காக தான் ப்ரோ பார்க்குறோம். தலைவர் ஒரு வருஷம் ஆயிடுச்சு படம், அவர் தலைவர் படம் பார்த்தே ஆகணும். அவர் இது இல்லாமல் நெல்சன் ப்ரோ வேற எடுக்கிறாரு, அவர் வந்து வேற மாதிரி செய்வார். ஏதோ ஒரு படம் போச்சுன்னா சொல்ல முடியாது, எல்லா படமும் அவர் தரமாக இருக்கும். மற்ற படம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டராக இருக்கும். ரஜினி வேற லெவலில் கொடுத்துருக்காப்புல, ஒரு சைடு பேண்ட்டு செட்டு ஒரு சைடு தரமாக கொடுத்துருக்காங்க. நினச்சி கூட பால அவர் இந்த மாதிரி லுக்கு வரேன்னு, ஆனால் நல்லா தான் கொடுத்துருக்காரு ப்ரோ. மஜா வருவன் நினைக்கிறோம் ப்ரோ. மூவி வந்துட்டு இதுக்கு முன்னாடி பீஸ் பண்ணாங்க, ஜெயிலர் வந்துட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா ஜெயிலர் சூப்பர். தலைவரோட லுக்கு பார்க்க முடியாது ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது, நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த வயசுலாம் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாரு, நல்லா இருக்கும். நல்லா ஓரளவு மாசாவாக இருந்துட்டு ஓல்டாகவும் இருந்தா போலும், மஜாவாக தான் இருந்தார். புதுசாக கண்ணாடி வேற கொடுத்துருக்காங்க, மாசா வேற இருக்காரு லுக்கில், அந்த ஒயிட்டு ஹேர் வேற வேற லெவலில் இருக்க பேண்ட்டுக்கு இண்டு காத்திருக்கோம் படத்துக்கு. லுக்கு மேன்லியாக கொஞ்சம் லுக்கு டீசெண்டாக, ரொம்ப டரராக இல்லாமல் இதுவாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். தலைவர் லுக் எப்பவுமே பயங்கரம் தான் ப்ரோ, அவர் லுக்கு ஸ்டைல்லாம் எப்பவுமே பயங்கரமாக தான் இருக்கும். சின்ன மட்டும் பார்த்துதான் நாங்கள், அப்புறமா தான் போக கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். பீச்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபைட் சீன் வச்சுருந்தாங்க, இந்தாட்டி ஃபைட் சீன் அதிகமாக இருக்கும் பார்க்குறேன். அதேமாதிரி தலைவர் வந்து ஜெயிலில் வந்து எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் என்ன நடக்குது அப்படின்னு தான் காட்ட போகிறாரு அவர் தான் வெளியே. ஏன்னா போன வாட்டி நெல்சன் எல்லோரும் செம்மையாக செஞ்சுட்டாங்க, தளபதி ஃபேன்ஸும் சரி மற்ற எல்லா ஃபேன்ஸும் சரி. அதனால் இந்த வாட்டி நெல்சன் நல்லா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறோம். நல்லா தான் இருக்கும், தலைவர் நெல்சனே நல்லா தான் இருக்கும், பட் நெல்சன் கூட பண்ணனால இன்னும் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்குறோம். காமெடி நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. அப்புறம் நான் நெல்சன்னாலே காமெடி நல்லா பண்ணுவார், ஸோ போன படத்தில் காமெடின்னு ஏதோ பண்ணாங்க, அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இந்த வாட்டி நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். நெல்சனுக்கும் அவருக்கும் வந்து கொஞ்சம் தப்பான பேர் வந்துச்சு இப்போ, அவர் இதில் கம்பேக் குத்தா தான் வந்து அடுத்த படங்கள்லாம் இன்னும் இது ஆகணும். ஏன்னா தலைவர் இது தலைவருக்கு குத்து தான் ஆகணும், கம்பேக் குத்து தான் ஆகணும். வேறு லெவலில் பண்ணதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வாய்ப்பு இருக்கு ப்ரோ, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு கம்பேக் இருக்காது, இருக்கும் மோஸ்ட்டாக அந்த அளவுக்கு இருக்காது. கம்பேக் கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு, சூப்பராக பண்ணுறாரு எல்லா படமும், மஜாவாக வருவார். நான் இந்த வாட்டி நல்லா பண்ணார் நினைக்கிறேன் நெல்சன், சரி தலைவர் வச்சு பண்ணுறாரு, ஏன்னா பக்காவாக போனால் நல்லா இருக்கும். இந்த லாஸ்ட் ஆடம் என்ன படம் அது, லாஸ்டா இது பீஸ்ட், பீஸ்ட் வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு, வேற லெவல்ல சொதப்பி பண்ணாரு. அனிருத் எல்லா மியூசிக்கும் தரமா போடுவார் ப்ரோ, ஒரு மியூசிக் கூட சொல்ல முடியாது. இப்போ விக்ரம்லயே போட்டா போல தரமா மியூசிக், அதுக்கு எல்லாம் நாங்க அடிமை செல்லு ப்ரோ. மியூசிக் எப்படி, அனிருத் மியூசிக் எல்லாமே தரமா இருக்கும் ப்ரோ. அவர் யார் ப்ரோ, தரமாக எடுப்பார் எல்லா மியூசிக்கும். அவர் மியூசிக் நல்லா இல்லைன்னு யாரோ சொன்னதே இல்லை, அவர் அவரோட ஃபேன் ப்ரோ, நான் அனிருத் ஒரு பிக் ஃபேன். அதில் பாட்டு எப்பவுமே ஹிட்டு தான் ப்ரோ, அனிருத் தார மாதிரி எதிர்பார்க்கலாம். அனிருத்துக்கிட்டுனா அனிருத் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், படத்துக்காக பார்க்குறோம் இல்லை, பாட்டுக்காக கன்ஃபார்ம் பார்த்துடலாம் படத்தை. இப்போ ரீசெண்டாக வந்து தேன்மொழி சாங்க மஜாவாக இருந்துச்சு, எல்லாரும் சோசியல் மீடியாவில் பார்த்தாலும் எல்லாம் தேன்மொழி சாங் தான் இருக்குது, எல்லாருமே பிரேக்கப்பாக தான் போடுறாங்க, இனிமே பிரேக்கப் தான், எல்லாரும் சூப்பராக போடுறாங்க, சூப்பராக இருக்கும் ப்ரோ. நல்லவே தேவை ப்ரோ, அனிருத் எப்பவுமே எல்லாருக்கும் பிளாக் பஸ்டர் கொடுப்பாரு. தலைவருக்குன்னா தனியாக செய்வார், செதுக்குவார் அவரை, அந்த சாங் மூலமாக அதை செதுக்குவார். படம் ஓடுதோ இல்லையோ அந்த சாங்க்காக படம் ஓடுறோம், சாங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். படம் வந்து பிளாக் பஸ்டராக இருக்கும், ஹிட் ஆக்கிடுவோம், படம் வேற லெவலில் இருக்கும். ஜெயிலர் பற்றி சொல்லலாம், இப்போ ஃபர்ஸ்ட் லுக் தானே ப்ரோ வந்துருக்கு, இன்னும் டீசர் இருக்குது, ட்ரைலரு, படம் வரணும், வேறு பார்த்துட்டு தான் ப்ரோ சொல்ல முடியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நல்லா வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் லுக்கில் வேறு லெவலில் இருக்கார் ப்ரோ, ஏதோ ஒரு ஏதோ ஒரு கேரக்டர் முக்கியமாக பண்ணுறான்னு நினைக்கிறேன். எல்லா படத்துலையும் வர மாதிரி ஒரு ஏதோ ஒரு சட்டத்தை பற்றி ஏதோ தெரிய மாதிரி போஸ்டர்லாம் சூப்பராக விட்டுருக்காங்க. அவர் படம் எல்லாமே மாசாக தான் இருக்கும், வெயிட் பண்ணி பார்த்துட்டு. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது, ஆனால் அந்த இது அது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற மாதிரி வந்துடுச்சுன்னா நல்லது, இல்லைன்னா அதுக்குமே போல் வந்த காசுக்கு நாமத்தை போட்டுன்னு வீட்டுக்கு மாசா இருக்குது, தார் மாறாது. ஜெயிலர் பஜ்ஜி போனால் வெயிட் பண்ணுறோம், தலைவர் கலக்கு வரேன்னு நினைக்கிறேன்.